அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நிறைய பயனுள்ள நல்ல விஷயங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஸ்ரீ வித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சனி பெயர்ச்சி இந்த 2020 எப்போ வர்றது அப்படின்னு பார்த்தோன்னா 27/12/2020, அதாவது டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி அதிகாலையில் வர்றதுனால அது வந்து மார்கழி 11, அதாவது சனிக்கிழமை விடிந்தால் ஞாயிற்றுக்கிழமை. இது தமிழ் முறைப்படி அது சனிக்கிழமையாக வரும். அதாவது அதிகாலையில் 5:22 இந்த சனி பெயர்ச்சியானது நிகழ உள்ளது. தனுசு ராசியிலிருந்து சனி பகவான் பெயர்ச்சியாகி மகர ராசிக்கு செல்லக்கூடிய நிகழ்வே இந்த சனி பெயர்ச்சி. இந்த சனி பெயர்ச்சியினால 12 ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரியான பலன்கள் வரப்போகிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வரக்கூடிய எல்லா விஷயங்களுமே கோச்சாரத்தை அடிப்படையாக கொண்ட பலன்களே. உங்களுடைய ஜாதக கட்டத்தில் உள்ள அமைப்பை பொறுத்தும் உங்களுடைய தசா புத்திகளுடைய அமைப்பை பொறுத்தும் இதில் சில மாறுதல்கள் இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். ரிஷப ராசிக்கு இதுவரைக்கும் அஷ்டம சனி காலம், இப்போ இந்த சனி பெயர்ச்சியிலிருந்து அஷ்டம சனி நிறைவு பெற்று 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு சனி பகவான் பெயர்ச்சி ஆகிறார். அதாவது மங்கள சனி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவரைக்கும் அஷ்டம சனினால ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க ரிஷப ராசிக்காரங்க. இனிமே இந்த அஷ்டம சனினால வரக்கூடிய பாதிப்புகள் நீங்கி இதுவரைக்கும் இருந்த தடைகள் நீங்கி காலை எப்படி சூரிய உதயத்தை பார்த்த மாதிரி பிரகாசத்தன்மை சுறுசுறுப்பு அவங்க நினைச்ச விஷயங்களில் வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. ரிஷப ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சினால மங்கள சனியாக பொங்கு ஸ்தானத்தில் இருக்கும், புதிய முயற்சிகளில் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய அமைப்பு இருக்கு. இருந்தாலும் அந்த சனியுடைய பார்வை உத்தியோகஸ்தர் எல்லாருக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ரிஷப ராசிக்கு சனி பகவானுடைய பார்வை அப்படின்னு பார்த்தா பொதுவா சனியுடைய பார்வை அப்படின்னு பார்த்தோம்னா 3, 7, 10 அப்படிங்கிறது சனி பகவானுக்குடைய பார்வை. சனி பகவான் தான் என்ன இடத்துல இருந்து 3ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் ரிஷப ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் அதே போல 7ஆம் பார்வையாக 3ஆம் இடமான வலிமை ஸ்தானம் சொல்ற வலிமை ஸ்தானத்தையும் அதே போல 10ஆம் பார்வையாக ருண ரோக சத்ரு ஸ்தானம் சொல்ற ரோகஸ்தானம் சொல்ற 6ஆம் இடத்தையும் பாடுறாரு. ஃபர்ஸ்ட் வந்து லாபஸ்தானத்தையும் வலிமை ஸ்தானத்தையும் பார்க்கிறது நன்மை. 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறது ஒரு சில பாதிப்புகளை தரும். ருண ரோக சத்ருமாங்க. ருணம் அப்படின்னா கடன், ரோகம்னா நோய், சத்ரு அப்படின்னா பகை. அதாவது ருணம்னா கடன், ரோகம்னா நோய், சத்ருனா பகை. இந்த மூன்றும் இவங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ரெண்டு விஷயம், ஒன்று வந்து சனியுடைய பார்வை 11ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் பார்க்கறது நன்மை தரும். அதே போல ஏற்கனவே மங்கள சனி நமக்கு இருக்கிறதுனால மங்களங்களை தருவார், சுப விஷயங்கள் சுப காரியங்களில் வெற்றியை தரக்கூடிய பார்வை தான். அதனால சனியுடைய பார்வையினால ரிஷப ராசிக்கு பெரிய அளவில் எந்த பாதிப்பும் இருக்காது. ரிஷப ராசி உத்தியோகஸ்தர்கள் அதாவது தொழிலாளிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப விசேஷமான அமைப்பு. ஏன்னா லாபஸ்தானம் சொல்ற 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். அதனால அவங்களுக்கு லாபங்கள் அதாவது சம்பள உயர்வுகள் பதவி உயர்வுகள் ஏற்படலாம். இல்லைன்னா ஒரு தொழில இருந்துட்டு ஒரு வேலை பார்த்துட்டு இருக்க நிறுவனத்திலிருந்து இன்னொரு நிறுவனத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு சரியான ஒரு நேர அமைப்பு இந்த ரிஷப ராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி. அதே போல கடந்த அஷ்டம சனினால நமது வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல அவப்பெயர்கள் எப்படா இந்த வேலையை விட்டு நம்ம போகும் அப்படிங்கிற அளவு இருந்திருக்கும். அதுக்கெல்லாம் ஏத்த வகையில ஒரு நல்ல வாய்ப்புகள் நல்ல உத்தியோக அமைப்புகள் நம்மளை தேடி வரக்கூடிய காலம் இந்த சனி பெயர்ச்சியில ஏற்படும். வியாபாரிகள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அதாவது சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு லாபஸ்தானத்துல சனி பகவான் பார்க்கறது நல்ல விஷயம். ஆனா முடிவுகள் எடுக்கும் போது ரொம்ப கவனமாக எடுக்கணும். இது வேணுமா இது வேண்டாமா அப்படிங்கறத கவனிச்சு செய்யணும். அதே போல பார்ட்னரோட தொழில் பண்றவங்களா இருந்தா ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா பார்ட்னருக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் அல்லது வாக்குவாதங்கள் மனக்கசப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும். அதனால பார்ட்னரா தொழில் பண்ணீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். தொழில லாப அமைப்புகள் ஏற்படும். அதே போல ருணரோக சத்ருஸ்தானம் இருக்கிறதுனால கடன் ஏதாவது வாங்குவதோ அல்லது ஏதாவது பெரிய அளவுல நம்ம பொருட்களை அடகு வைப்பதோ கூடாது.
அதாவது தொழில் செய்யறவங்க ஏதாவது பெரிய அளவுல பணங்கள் வாங்குவதோ கொடுப்பதோ தொழில் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு நம்ம பொருட்களை விற்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கடனாக நிறைய பொருளை கொடுக்க கூடாது. அப்படி ரொம்ப நல்ல நம்பிக்கையுடையவர்களுக்கு கொடுக்கலாம், இல்லைன்னா ஒரு சில பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. அதனால தொழில் பண்றவங்க யாரையும் நம்பி பெரிதாக எந்த விஷயமும் ஈடுபடாம இருக்கிறது நல்லது. ரிஷபராசி மாணவர்களுக்கு சிறந்த சோம்பேறி அமைப்புகள் ஏற்படும். அதனால அன்னன்னைக்கு படிக்க வேண்டியது, அன்னன்னைக்கு திட்டமிட்ட விஷயங்களை அன்னன்னைக்கே முடிக்கணும், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சில சோம்பேறித்தனங்கள் ஏற்படும். கல்வி வந்து இதுவரைக்கும் இருந்த அந்த வேகம் இப்ப வந்து குறைஞ்சு நிதானமாக நல்ல மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்புகள் கூடி வரும். மாணவர்களுக்கு ரொம்ப சிறந்த அமைப்பு, மிக நன்மையான அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ஹெல்த்ல கொஞ்சம் பாதிப்புகள் வரும். அதனால மாணவர்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கிறது நன்மை தரும். அதனால மாணவர்களுக்கு வந்து இந்த சோம்பேறித்தனம் வராம அந்தந்த அன்னன்னை காரியங்களை அன்னன்னைக்கு முடிக்கணும், இந்த காரியத்தை நீ கண்டிப்பா முடிப்பேன் அப்படிங்கிற ஒரு உறுதியோட இருந்தோம்னா இந்த சனி பயிற்சினால வரக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து விடுபடலாம். ரிஷபராசி பெண்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பெண்களுக்கு வந்து கணவன் மனைவிக்கு இடையில் வரக்கூடிய குழப்பங்கள் ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. அதாவது பெண்களுக்கு நட்பு வட்டாரங்கள்னால ஒரு சில அவப்பெயர்கள், ஒரு சில குழப்பங்கள் வரும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. அதனால கணவர்கிட்ட பேசும்போதோ எதுவும் ஒரு முடிவுகள் எடுக்கும்போதோ கவனம் தேவை. அதாவது நண்பர்களை ரொம்ப நம்பாம இருக்கிறது ரிஷபராசிக்கு நன்மை தரும். அதே போல பெண்கள் வந்து குடும்ப உறுப்பினர்களுடையோ அல்லது பக்கத்தில் இருப்பவர்களுடையோ ரொம்ப வந்து அவங்கள்ட்ட வந்து ரகசியங்கள், வீட்டில் உள்ள விஷயங்களை சொல்லி வந்தாங்கன்னா அவங்களுக்கு அதனால ஒரு சில பாதகங்கள் ஏற்படும் இருக்கு. அதனால யாரோடையும் பேசும்போதும் பழகும் போதும் ரொம்ப கவனமா இருக்கிறது பெண்களுக்கு நல்லது. ரிஷபராசி விவசாயிகளுக்கு ரொம்ப விசேஷமான அமைப்பு, லாபஸ்தானத்தை ஏற்படுத்தும் அமைப்புகள் இருக்குது. அதே போல மண் சார்ந்த விஷயங்கள், அதாவது மண்ணை வந்து கெடுக்கும் வகையில ஒரு சில விஷயங்கள் நம்ம செய்ய வேண்டி வரும். அதனால அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா குறுக்கு புத்தி ஏற்படும், நம்ம வேகமா விளைய வைக்கணும், நம்ம நிறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் வரும். அப்படி நம்ம இறங்கணும் அப்படின்னா நம்ம மண் வளத்தை நாமே கெடுப்பதை போன்றாகும். அதே போல கால்நடைகள் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. ஏன்னா கால்நடைகள் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படும். ஏன்னா ருணரோக சத்ருஸ்தானத்தில் சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால கால்நடைகள் அல்லது வீட்டில் ஏதாவது கோழி இந்த மாதிரி பறவைகள் வளர்த்தாலோ அதுக்கு உடல் ரீதியான ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படும் இருக்கு. அதனால ரிஷபராசி விவசாயிகள் வீண் செலவுகளோ அல்லது அவங்க உடம்பையோ அந்த நிலத்தையோ அல்லது கால்நடைகளோ பாதிக்க அமைப்பு இருக்கிறதுனால ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. ரிஷபராசி அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பத்தாம் பார்வையாக சனி பகவான் ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கிறார். சத்ருஸ்தானத்தை பார்ப்பதனால அரசியல் சார்ந்து நீங்க எடுத்த நல்ல பெயர்களை குலைப்பதற்காண்டி சில பேர் உங்களுக்கு உங்க மேல அவதூறுகள் பரப்பலாம். அதனால யார்கிட்டையும் வந்து நம்ம வந்து அவங்க மனம் நோகும்படியோ அவங்கள எதுவும் பகைத்து கொள்ளாம இருக்கிறது நல்லது. ஏன்னா ரிஷப ராசிக்கு பத்தாம் பார்வையாக சத்ருஸ்தானத்தை பார்க்கறதுனால பகைவர்கள் சக்தி மேலோங்கும், பகைவர்களால நமக்கு ஒரு சில ஆபத்துகள், ஒரு சில பாதிப்புகள் வரும் அப்படிங்கிற பிராப்தம் இருக்கு. அதனால பகைவர்கள நம்ம வந்து அவங்கிட்ட இருந்து ஒதுங்கி இருப்பதும் பகைவர்களால பாதிப்பு வராத வகையில நடந்து கொள்வது நன்மை தரும். இப்ப ரிஷபராசி அரசியல்வாதிகளை பொறுத்த மட்டும் மற்ற விஷயங்கள் நல்லா இருக்கு. அரசியலில் மேன்மை, உயர்வு, அவங்க பதவி உயர்வு பெறுவாங்க, பேச்சுல திறமை, இதெல்லாம் அதிகமாகும். அதே போல பகைவர்களோட அவங்கள ஹேண்டில் பண்றதும் ரொம்ப கவனமா இருக்கணும். பகைவர்கள்ட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நன்மை தரும். ரிஷபராசி கலைஞர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கலைஞர்கள் புதிய முயற்சிகளில் புது விஷயங்களை ஈடுபடுவதற்கும் அவங்க நினைச்ச காரியங்களில் அவங்க நினைச்ச ஆளுகளை பார்த்து அந்த நினைச்ச விஷயங்களை பெறுவாங்க. இப்போ ஒருத்தரை பார்த்தா அந்த காரியம் ஆகும் அப்படின்னு அவங்க நம்பி இருந்தாங்கன்னா அவரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி ஒருவேளை அவங்க சந்திச்சிட்டாங்கன்னா அது வெற்றியாக மாறும். அதனால கலைஞர்களுக்கு ரொம்ப சிறப்பான காலம், சிறப்பான அமைப்புகள் அவங்களுக்கு இருக்கிறது. அதனால பயப்பட வேண்டியதில்லை. கலைஞர்களுக்கு இது புது முயற்சிகளும் புதிய நட்பு, புதிய வாய்ப்புகள், எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது இருக்கு. அதனால கலைஞர்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்ப விசேஷமான அமைப்பு தான், பயப்பட வேண்டாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தா, இந்த ருணரோக சத்ருஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால ஒரு சில பாதிப்புகள் இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால
வாய்ப்பு கிடைத்தால் சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம். வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறை இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் திருநள்ளாறு சென்று சனி பகவானுடையும் சிவனையும் வழிபட்டு வர்றது ரொம்ப விசேஷம். அது முடிஞ்சால் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா சனி சனிக்கிழமை ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்தீங்கன்னா இன்னும் வெற்றி மேல் வெற்றியும் மன வலிமை உடல் வலிமை கிடைக்கும். அதனால சனிக்கிழமை ஆஞ்சநேயரை வழிபடுறது நல்லது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க புதிய நாயகம் பேசுறேன். சில லட்சுமி கடாட்சமான பொருட்களை நாம் வைத்திருப்பதனால நமக்கு தனாகர்ச சக்தி நமக்கு கிடைக்கும். நம் முன்னோர்கள் சில பொருட்களை தெய்வீகமான பொருட்களாக நம் முன்னோர்கள் தெரிவித்தார்கள். அப்படிப்பட்ட தெய்வீக பொருட்கள், ஆகர்ஷண சக்தி பெற்ற பொருட்கள், ருத்ராஜம், ஸ்படிகம், தாமரமணி மாலை, கருங்காலி மாலை, கோமதி சக்கரம், வளம்புரி சங்கு, இந்த மாதிரி தெய்வீக பொருட்கள் நீங்க வாங்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதுல போய் நீங்க என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலையில எங்கிட்ட கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க்ல கிளிக் பண்ணி பொருட்களை வாங்கிக்கோங்க.